ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம செலெக்ஷன் போஸ்ட் 10 எக்ஸாம்ஸில் உள்ள எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் தேவைப்படாத, எந்த ஒரு எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷனும் தேவைப்படாத போஸ்ட் என்னென்னலாம் இருக்குங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம செலெக்ஷன் போஸ்ட் 10 மொத்தம் 337 போஸ்ட்டுக்கான எக்ஸாம்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓவராலாக 2025 வேகன்சி வச்சு இந்த எக்ஸாம் வந்திருக்கு. இதில் 337 உள்ள எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் தேவைப்படாத, எந்த ஒரு ஸ்பெசிஃபிக் குவாலிஃபிகேஷனும் தேவையில்லாத, வெறும் 12th மட்டும் முடிச்சிருந்தா போதும், வெறும் 10th மட்டும் முடிச்சிருந்தா போதும், எந்த ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலும் போதும், அந்த மாதிரியான போஸ்ட் ஆல் ஓவர் இந்தியாவில் என்னென்ன இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேவா? ஓகே. ஸோ இந்த எக்ஸாம்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷனை பற்றின டீட்டெயில் வீடியோ, இந்த எக்ஸாம்ஸ்க்கு எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது, இந்த எக்ஸாம்ஸ்க்கு எப்படி ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டில் ப்ரிப்பேர் பண்ணுறது, போஸ்ட் டீட்டெயில்ஸை எப்படி டெப்த்தாக பார்க்குறது, இதெல்லாம் நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க கட்டாயம் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஓகே. ஃபர்ஸ்ட்டு இந்த செலெக்ஷன் போஸ்ட் 10 எக்ஸாம்ஸில் பார்த்தீங்கன்னா மூணு விதமான போஸ்ட் இருக்கும், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதில் எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் எந்த ஒரு ஸ்பெசிஃபிக் குவாலிஃபிகேஷன் இல்லாத போஸ்ட் எத்தனை இருக்குன்னா 10th போஸ்ட், 10th குவாலிஃபிகேஷனில் 13 போஸ்ட் இருக்குது. ஓகேவா? அதில் 13 போஸ்ட்டுக்கும் சேர்த்து 138 வேகன்சி வந்து இருக்குது, எந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பெசிஃபிக் குவாலிஃபிகேஷன் ப்ளஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல். 12th பார்த்தீங்கன்னா 5 போஸ்ட் இருக்குது, 19 வேகன்சி வச்சு. டிகிரியில் பார்த்தீங்கன்னா 3 போஸ்ட் இருக்குது, 20 வேகன்சி வச்சு. ஓகேவா? இப்போ நம்ம ஒவ்வொரு இதாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 10th குவாலிஃபிகேஷன் போஸ்ட் வித் போஸ்ட் கோட். இந்த போஸ்ட் பார்த்தீங்களா, இது எதுக்குமே உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை. மொதல் விஷயம், 10th மட்டும் படிச்சிருந்தா போதும், எந்த ஒரு எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷனுமே தேவையில்லை. இந்த சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும், 10th இது படிச்சிருக்கணும், 10th முடிச்சுட்டு இந்த டிகிரி வாங்கி வச்சுருக்கணும், அப்படிலாம் கிடையவே கிடையாது. 10th மட்டும் முடிச்சிருந்தா போதும், எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை, வேறு எந்த ஒரு இதுவுமே தேவையில்லை. ஓகேவா? ஓகே. ஸோ இந்த போஸ்ட் கோடு போஸ்ட் நேம் பார்க்கணுன்னு உங்களுக்கு எஸ்எஸ்சியோட ரீஜியன் பற்றி கட்டாயம் தெரிஞ்சுக்கணும், அதை பார்த்துடலாம். ஓகேவா? ஓகே. எஸ்எஸ்சியில் இந்தியா முழுக்க தனித்தனி பாகமாக பிரித்து ஒரு ரீஜியனாக வச்சுருப்பாங்க. இந்த மாநிலம்னா இந்த ரீஜன், அந்த இதாக வச்சுருப்பாங்க. அந்த ரீஜியனை வச்சு தான் உங்களுக்கு போஸ்ட்டும் வரும். நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய போஸ்ட்டு எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட்டு எந்த ரீஜியனில் வரும் அதோடைய லாங்குவேஜ் உங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா நீங்கள் சர்வே பண்ணுறதுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கணும், பட் நீங்கள் கிரவுண்ட் லெவலில் எங்கேயாட்டு போய் அங்கே போஸ்டிங் போகிறாங்கிறப்போ அங்கே சர்வே பண்ணுறதுக்கு உங்களுக்கு கட்டாயம் இந்த ரீஜியனல் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஸோ அதுக்கு தான் நம்ம ரீஜியனை பார்க்குறது. ஃபஸ்ட்டு சிஆர்னா பீகாரையும் உத்தரப்பிரதேசத்தையும் குறிக்கும். ஓகேவா? ஒரு போஸ்ட் கோடு சிஆரில் ஸ்டார்ட் ஆகுதுன்னா அது சென்ட்ரல் ரீஜியனில் வரும். அங்கே போடக்கூடிய போஸ்டிங் உங்களுக்கு பீகார்லேயும் உத்தரப்பிரதேசலையும் இருக்கும். அடுத்தது ஈஆர், ஈஸ்டர்ன் ரீஜன் சொல்லுவாங்க. இது எதெல்லாம் வரும்னா அந்தமான் நிக்கோபார், ஜார்க்கண்டு, ஒடிசா, சிக்கிம் அண்ட் வெஸ்ட் பெங்கால், இந்த ஸ்டேட்டை எல்லாமே குறிக்கும் இந்த ஈஆருங்கிற ரீஜன். ஸோ அங்கே வேலை பார்க்குறீங்க, ஈஆர் ரீஜனில் உள்ள ஒரு போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணி செலக்ட் ஆகுறீங்கன்னா உங்களுக்கு இங்கே தான் போஸ்டிங் போடுவாங்க. அங்கே போய் நீங்கள் வேலை பார்க்கும்போது அந்த லாங்குவேஜ் உங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். கேரளா கர்நாடகா, லட்சத்தீப், கேரளா கர்நாடகா, இந்த மூணுமே வரும். ஓகேவா? இது கேரளா கர்நாடகா ரீஜியன் வரும். ஸோ அங்கே வேலை பார்க்கணும் உங்களுக்கு கன்னடிக்கா அண்ட் மலையாளம் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். ஸோ மலையாளம் ஓரளவுக்கு நீங்கள் கேரளா கர்நாடகா ரீஜியன் போடுறீங்க, அந்த நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய போஸ்ட்டுக்கு போஸ்டிங் எங்கேங்கிறதையும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் கேரளாங்கிறப்போ உங்களால் ஈஸியாக மேனேஜ் பண்ணிக்கிட முடியும். ஸோ நீங்கள் சதர்ன் ரீஜியன், எஸ்ஆர்னா சதர்ன் ரீஜியன், தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா, புதுச்சேரி, இதுக்கும் அப்ளை பண்ணுங்கள். கேரளா கர்நாடகா ரீஜியனுக்கும் அப்ளை பண்ணுங்கள். ஓகேவா? மத்திய பிரதேஷ் எம்பிஆருங்கிறது சத்தீஸ்கர், மத்திய பிரதேச குறிக்கும். நார்த் ஈஸ்டர்ன் ரீஜன் என்இஆர்னு சொல்லுவாங்க, அருணாச்சல் பிரதேஷ், அசாம், மணிப்பூர், மேகாலயா, இந்த 7 சிஸ்டர்ஸ் இருக்காங்க தெரியுமா, அந்த ஸ்டேட் நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸ் எல்லாத்தையுமே குறிக்கும். நார்தர்ன் ரீஜன்னா டெல்லி, ராஜஸ்தான், உத்தரகாண்டை குறிக்கும். நார்த் வெஸ்டர்ன் ரீஜன்னா சண்டிகர், ஹரியானா, ஹிமாச்சல் பிரதேஷ், ஜம்மு அண்ட் காஷ்மீர், லடாக், பஞ்சாப். சதர்ன் ரீஜன் ஆல்ரெடி பார்த்துட்டோம், ஆந்திரா, தெலுங்கானா, புதுச்சேரி, தமிழ்நாடு. வெஸ்டர்ன் ரீஜியன்னா உங்களுக்கு தாதர் நகர ஹவேலி, தாமன் அண்ட் டையூ, கோவா, குஜராத்து, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா, இதெல்லாம் குறிக்கும். இப்போ இந்த ரீஜியனை எதுக்கு சார் நான் பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அப்ளை பண்ண போஸ்ட்டுக்கு முன்னாடி ஒரு கோட் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் இந்த ரீஜியனை குறிக்கும். அப்போது இந்த ஈஆர் ரீஜனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா ஈஆர்னா ஈஸ்டர்ன் ரீஜன். ஈஸ்டர்ன் ரீஜனில் நம்ம என்ன ஸ்டேட்ஸ் பார்த்தோம் பாருங்கள், இதுக்கு தான் நம்ம இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிச்சு. ஈஸ்டர்ன் ரீஜனாக பாருங்கள், அந்தமான் நிக்கோபார், ஜார்க்கண்ட், ஒடிசா, சிக்கிம், வெஸ்ட் பெங்கால். இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணி செலக்ட் ஆகுறீங்கன்னா உங்களுக்கு அந்த மாநிலத்தில் தான் போடுவாங்க. அங்கே சர்வே பண்ணுறதுக்கு உங்களுக்கு லாங்குவேஜ் தெரியும். இதுக்கு தான் நம்ம அதை எக்ஸ்பிளைன் பண்ணோம், உங்களுக்கு சொல்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லணும், ஏன்னா நீங்கள் டவுட்ஸ் உங்களுக்கு வரக்கூடாது அதுக்காக. ஓகேவா? ஓகே. இப்போ 10th குவாலிஃபிகேஷன் உள்ள போஸ்ட் பார்த்துலாம்.
இந்த கோடு எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணும்போது இந்த கோடை கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி வந்துடும். அதான் இந்த கோடு. ஓகேவா, 10th ரீஜனில் இருக்கக்கூட பார்த்தீங்கன்னா ஈஸ்டர்ன் ரீஜியனில் எம்டிஎஸில் ரெண்டு போஸ்ட் இருக்குது, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட் இருக்குது ஈஸ்டர்ன் ரீஜியனில், ஃபீல்டு அட்டெண்டன்ட் போஸ்ட் இருக்குது. நார்தர்ன் ரீஜியனில் பார்த்தீங்கன்னா கேன்டீன் அட்டெண்டன்ட் மூணு இருக்குது, மூணு போஸ்ட் இருக்குது. ஸோ இது எதை வச்சு வேரி ஆகுனா உங்களுக்கு அந்த ஏஜ் லிமிட்டை வச்சு வேரி ஆகும். இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. நீங்கள் போஸ்ட் ஆகக்கூடிய இடத்த பொறுத்துமே வந்து வேரி ஆகும். ஓகேவா, அடுத்த நார்தர்ன் ரீஜியனில் சீனியர் லைப்ரரி அட்டெண்டன்ட்டு, நார்தர்ன் ரீஜியனில் கேன்டீன் அட்டெண்டன்ட்டு, நார்தர்ன் ரீஜியனில் லைப்ரரி கிளர்க்கோட வேலை, நார்த் வெஸ்ட் ரீஜியனில் பார்த்தீங்கன்னா கிளீனர் வேலை, சதர்ன் ரீஜியனில் இந்த கிளீனர் வேலை இருக்குது, இந்த ட்ரக்கோட கிளீனர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, லாரியோட கிளீனர் அந்த வேலை. ஓகேவா, அடுத்த வெஸ்டர்ன் ரீஜியனில் எம்டிஎஸோடைய ஜாப்ஸ் இருக்குது. இந்த போஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10th மட்டும் முடிச்சிருந்தா போதும், எக்ஸ்ட்ரா எந்த ஒரு குவாலிஃபிகேஷனுமே உங்களுக்கு தேவை கிடையாது. நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். இது மட்டும்தான் 337 போஸ்ட்லேயே 10th குவாலிஃபிகேஷன் வச்சு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத போஸ்ட். சார், இந்த போஸ்ட்டோடைய டெப்த்து போஸ்ட் டீடைல்ஸ் நான் எப்படி செக் பண்ணுறதுன்னா, நீங்கள் நம்மளுடைய இந்த வீடியோட ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தோம் போஸ்ட் டீடைல்ஸ் கரெக்டாக. ஸோ அதை நீங்கள் வீடியோ பார்த்து நீங்கள் எதுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதை பார்த்து, இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோமே, போஸ்ட் கோட நோட் பண்ணிக்கோங்க, அந்த போஸ்ட் டீடைல்ஸ் வீடியோ பார்த்து நீங்கள் டெப்த்து அந்த வேலை என்ன இந்த மாதிரிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது 12th. ஓகேவா, 12th வெறும் 12th முடிச்சிருந்தா போதும், எந்த ஒரு எக்ஸாம் தேவை. 12th காமர்ஸ் குரூப் படிச்சிருக்க கூடாது, 12th சயின்ஸ் குரூப் படிச்சிருக்கணும் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. 12th முடிச்சிருந்தால் போதுமானது. ஓகேவா, ஓகே. ஸோ சென்ட்ரல் ரீஜியனில் பார்த்தீங்கன்னா லெபார்டரி அசிஸ்டன்ட் கிரேடு 3 உங்களுக்கு ஒரு வேலை இருக்குது, ஈஸ்டர்ன் ரீஜியனில் ஸ்டோர் கிளர்க்கு, ஈஸ்டர்ன் ரீஜியனில் ஸ்டோர் கீப்பர் வேலை இருக்குது, ஈஸ்டர்ன் ரீஜியனில் ஹிந்தி டைப்பிஸ்ட் வேலை இருக்குது. ஓகேவா, ஸோ ஹிந்தி டைப்பு கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா, நார்தர்ன் ரீஜியனில் டெக்னிக்கல் கிளர்க்கு, எக்கனாமிக் இருக்குது. ஓகேவா, ஸோ எக்கனாமிக் இதில் போடுவாங்க. ஸோ அப்போ நான் எக்கனாமிக் படிக்கணுமான்னு 12th கிடையாது, 12th படிச்சிருந்தா போதும். இந்த 5 போஸ்ட்டு தான் பார்த்தீங்கன்னா 12th முடித்தவங்க எழுதலாம். வேறு போஸ்ட்டே இல்லையான்னு கேட்டிங்கன்னா 337 போஸ்ட் இருக்குது, அதில் இந்த 5 எந்த ஒரு எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை. இன்னும் 12th வச்சு நிறையா இருக்குது, ஆனால் அங்கே எக்ஸ்பீரியன்ஸ் கேட்பாங்க. சில இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஃபீல்டில் இத்தனை வருஷம் வேலை பார்த்துருக்கணும், அந்த வேலை பார்த்த சர்டிஃபிகேட்லாம் கேட்பாங்க. ஓகேவா, ஓகே. அடுத்த டிகிரி மட்டும் முடிச்சிருந்தா போதும், கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கணும், ஃபிசிக்ஸ் படிச்சிருக்கணும், இன்ஜினியரிங்கில் சிவில் படிச்சிருக்கணும், அந்த மாதிரி எந்த ஒரு கண்டிஷனும் கிடையாது. டிகிரி முடிச்சிருந்தா போதும். ஈஸ்டர்ன் ரீஜியனில் ஆஃபீஸ் சூப்பரிண்டென்டென்ட் ஜாப் இருக்குது, கேரளா கர்நாடகா ரீஜியன் பர்சனல் அசிஸ்டன்ட் ஜாப் இருக்குது, நார்தர்ன் ரீஜியனில் என்விக்ஷன் இன்ஸ்பெக்டர் இந்த ஜாப் இருக்குது. ஸோ டிகிரி முடிச்சிருக்கேங்கிறவங்க, சார் எனக்கு வந்து கேரளா கர்நாடகா கொஞ்சம் மேனேஜ் பண்ணிடுவேன், ஏன்னா தமிழ்நாடு பக்கத்தில் இருக்குங்கிறவங்க இந்த பர்சனல் அசிஸ்டன்ட் ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். ஓகேவா, ஸோ இந்த கோடை வச்சு போஸ்ட் டீட்டெயில்ஸ் எப்படி பார்க்குறதுங்க, அந்த போஸ்ட் டீட்டெயில்ஸ் வீடியோ நீங்கள் பார்த்துருங்க. அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த போஸ்ட் கோட்ஸை சூஸ் பண்ணி நீங்கள் அதோடைய டெப்த்தாக படிச்சுக்கலாம். என்ன வேலை இருக்கும் பர்சனல் அசிஸ்டன்ட்னா, என்ன வேலை இருக்கும், என்ன சேலரி இருக்கும், எல்லாமே அதில் அந்த வீடியோவில் இருக்கும், அதை கட்டாயம் பார்த்துக்கோங்க. ஓகேவா, ஓகே. ஸோ செலெக்ஷன் போஸ்ட் 10 எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணிவிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, கிளாஸஸ் வேணும்னு நினைக்கிறவங்க, நம்மளுடைய கவர்மெண்ட் எக்ஸாம் ஆஸ்பிரண்ட் ஆப்பில் உள்ள இந்த செலெக்ஷன் போஸ்ட் 10 கம்ப்ளீட் கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த கோர்ஸில் உங்களுக்கு செலெக்ஷன் போஸ்ட் 10 கம்ப்ளீட் சிலபஸை கவர் பண்ணிடுவோம், ரெக்கார்டட் கிளாஸஸ்ஸு, ஸ்டடி பிளான் கொடுத்துருவோம், அன்னையோட ஸ்டடி பிளான். இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணுறது முன்னாடி அன்னையோட சிலபஸ், அன்னையோட ஸ்டடி பிளான் என்னால் கவர் பண்ணிட முடியும், நான் அன்னைக்கு கொடுக்குறத அன்னைக்கே படிச்சிருக்கேங்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா கட்டாயம் செலக்ட் ஆகணுங்கிறவங்க, ஏன்னா டைம் எங்கள் எக்ஸாம்ஸ்க்கு இன்னொரு 75 இருக்குது. அதனால் சாப்டர் வைஸ் கிளாஸஸ்ஸு கம்ப்ளீட் சிலபஸ் கவர் பண்ணிடுவோம், ரொம்ப பேசிக்ஸ்லாம் டீச் பண்ணுவோம், செலெக்ஷன் போஸ்டனில் கட்டாய செலெக்ஷன் வாங்கி தர்றதுக்கான கிளாஸஸ். ஓகேவா, PDF நோட்ஸை தந்துடுவோம், லைவ் கிளாஸஸ் உண்டு. அதாவது இப்போ நீங்கள் ஸ்டடி பிளானில் உள்ள மாதிரி ஒவ்வொரு செக்ஷன் முடிய ரீசனிங் முடிஞ்ச உடனே ரீசனிங்கோட லைவ் டெஸ்ட் நடக்கும், லைவ்ல டெஸ்ட் நடக்கும். மேக்ஸ் முடிஞ்சோடனே மேக்ஸோட லைவ் டெஸ்ட் நடக்கும், லேட்டஸ்ட் பேட்டர்னை வச்சு. ஸோ உங்களோட செலெக்ஷன் வாங்கி தர்றதுக்கான எல்லா வேலைகளையும் செய்வோம். டவுட் கிளியர் பண்ணுறதுக்கு பாய்ஸ் கேர்ள்ஸ்னு தனி குரூப்ஸ் வந்து உங்கள் டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கலாம், எந்த விதமான இன்ஃபர்மேஷனாலும் அதில் ப்ரொவைட் பண்ணுவோம். வீடியோஸ் ஆஃப்லைனில் டவுன்லோட் பண்ணி வச்சும் படிச்சுக்கலாம். இந்த கோர்ஸ்க்கான ஃபீஸ் 699. ஓகேவா, நீங்கள் SSC 200 இந்த கோடை யூஸ் பண்ணி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இந்த கோர்ஸ் 499 கிடைக்கும், 200 டிஸ்கவுண்ட்டில். ஓகேவா, இந்த கிளாஸில் எப்படி ஜாயின் பண்ணுறதுங்கிறதுக்கான வீடியோக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை மறக்காமல் பார்த்துருங்க. ஸ்டூடெண்ட்ஸ், இந்த போஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு பாருங்கள் 13, 18, 21 போஸ்ட் இருக்குது. ஸோ இந்த 21 போஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா வெறுமனா 10th 12th கிராஜுவேஷன் முடித்தா மட்டும் போதும்.
சார் நான் டென்த்து முடிச்ச நான் கிராஜுவேஷன் முடிச்சிருக்கேன் நான் டென்த்துக்கும் டுவெல்த்துக்கும் அப்ளை பண்ணலாமா? அப்ளை பண்ணலாம். நீங்கள் எலிஜிபிளாக இருக்க எல்லா போஸ்ட்டுக்கும் அப்ளை பண்ணலாம். நீங்கள் உங்களுக்கு லாங்குவேஜ் பிரச்சனை இல்லை, நான் மேனேஜ் பண்ணிக்கிடுவேன், எனக்கு எங்கே போய் ஒர்க் பண்ண பிரச்சனை பண்ணாலும் பிரச்சனை இல்லைங்கிறவங்க இந்த 21 போஸ்ட்டுக்குமே நீங்கள் அப்ளை பண்ணலாம், பிரச்சனையே கிடையாது. ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கட்டாயம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுவோம், உங்களுடைய டவுட்ஸை நான் கிளியர் பண்ணுறேன். கிளாஸில் ஜாயின் பண்ணுற டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம சொல்லியிருக்கோம். அதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் நம்மளை மெயில் ஐடியிலையும் ஆப்லையும் ஆப் சாட்லையும் நீங்கள் நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஆல் தி பெஸ்ட்.